அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் எதை பற்றி நம்ம பேசலாம் பார்க்கலான்னா, நிறைய பேர் பேஷண்ட்டாக வந்து இங்கே சென்னையிலும் சரி, வெளியூர் முகாம்லேயும் சரி, சின்ன வயசும் சரி, பெரியவங்க எல்லா வயதினருக்கும் இந்த ஒரு பாதிப்பு இருக்குது. அது என்ன மாதிரி பாதிப்பு? ஆண் பெண் இருவருக்குமே இருக்குது. என்னன்னு சொன்னால், உள்ளங்கையில் அப்படி வேர்த்து கூட்டும், அதே போல் கால் பாதத்தில் வேர்த்து கொட்டும். அவங்க சொல்லுவாங்க, இப்படி நிற்கிறேன்னா அப்படியே அந்த கால் ஷேப்பில் தண்ணி வந்துடும், இப்படி கை வச்சா தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும், தொடச்சிட்டே இருக்கணும், கர்ச்சி வச்சுட்டு டவல் வச்சுட்டு தொடச்சிட்டே இருக்கணும். இதற்கு காரணம் என்ன? இது எதனால் வருகிறது? அதை பற்றி பார்க்கலாமா? எதனால் வருகிறது? அதாவது இது வந்து ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்மளுடைய வேர்வை சுரப்பிகள் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, அதாவது தேவைக்கு அதிகமாக செயல்படுது, அதனால் இந்த அதிகப்படியான அந்த வேர்க்குறு இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது பெரும்பாலும் உடம்பு முழுக்க இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு, அதிகப்படியாக அது வெளிப்படுறது வந்து இந்த உள்ளங்கை, உள்ளங்கால், அது கழுத்து பகுதியில் அது மாதிரி பகுதியில் அதிகப்படியாக அது வெளிப்படும். நமக்கு வெளியே மற்றவங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக நம்ம தெரியற, அதிகமாக நம்ம கவனிக்கிற இடம் வந்து உள்ளங்கை அண்டு உள்ளங்கால் வந்து அதிகமாக தெரியும். இது இது வந்து நம்ம பிரைமரி செகண்டரி அப்படின்னு ரெண்டு வகையில் பார்க்குறோம் மருத்துவ ரீதியாக. அதாவது சில பேருக்கு வந்து பை பர்த்லேருந்தே இருக்கும், இயற்கையாகவே அந்த உடம்புக்குள்ளே வந்து அந்த உஷ்ணத்துவம் அதிகமாக இருக்கும், அந்த உஷ்ணத்தை வந்து வெளியே தளர்றதுக்கான அந்த இயல்பு நிலை சரியாக இருக்காது, அதனால அதிகப்படியான அந்த வேர்வை வரும். இது ஒரு பார்ட்டு. இதே இது வந்து பொது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கூல் போகிற பசங்களுக்கு அதிகமாக அது கவனிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இப்போ ஸ்கூலில் வந்து இப்போ நோட்ஸ் எழுத முடியல, கை வேர்த்துட்டே இருக்கும், பேனாவை பிடிக்க முடியல, பேப்பரும் ஈரமாயிடுது, இங்க் எல்லாமும் இதாகிடுது, இது வந்து எக்ஸாம் டைமில் இன்னும் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு, டென்ஷன் வேறு, அந்த டென்ஷனில் இன்னும் வேர்வு அதிகமாக வரும். அப்போ எக்ஸாமே எழுத முடியாது, என்னால் நான் நாலஞ்சு கர்ச்சி வச்சுப்பேன், இல்லை நாலஞ்சு டவலே கூட ஃபுல்லாக நான் கையில் தொடச்சி தொடச்சி எழுதுவேன், எக்ஸாம் எழுதுறதுக்கே எனக்கு டைம் பத்துறது இல்லை அப்படின்றது. இது வந்து ஒரு பார்ட்டு, இயற்கையாகவே பை பர்த்லேருந்தே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, சில நோய்களால் வரும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு இல்லை ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போல் டயபெட்டிஸு, ஒபிசிட்டி, இல்லை இந்த பார்க்கின்சோனிசம், இது மாதிரி சில நோய்கள்னாலையும் இது போன்ற பிரச்சனைகள் வரலாம், சாதாரணமாகவும் வரலாம், அல்லது சில நோயின் தாக்கத்தின் காரணமாகவும் வரலாம். அப்படி ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அதனால பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு வேலையுமே அவங்களால ஈஸியாக செய்ய முடியாது, அவங்க அவங்களுக்கே மனசுக்குள்ளவே ஒரு மாதிரி ஒரு சங்கோச நிலை ஏற்படும். அவங்க ஞாபகம்லாம் இதுலேயே தான் இருக்கும், கை காலில் இப்படி வேர்க்குதே, சில்லுன்னு இருக்கே, சில்லுன்னு இருக்கே, தண்ணி கொட்டுது அப்படின்னு தான் நம்ம கிட்ட வர பேசலாம். செலவில் இயல்பாக இருந்தாலும் அந்த வேர்வையை பார்த்துட்டு சுற்றி இருக்கிறவங்க, ஆமாம், அவங்கள பார்த்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவங்க தெரியாது, என்ன இப்போ ரொம்ப வேர்க்குது, ஏதோ பிரச்சனையாக ஏதோ பிரச்சனையான்ற மாதிரியே ஒரு டென்ஷனில் இருப்பாங்க அவங்க. இது ஒரு பார்ட்டு. அடுத்தபடியாக பார்த்தா இதனால் என்ன ஆகும்னா, அந்த அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு வந்து ஈஸியாக ஃபுல்லாகவே ஈஸியாக அந்த வேர்வைனால ஈரமாயிடும், நினைஞ்சிடும், ஈரமாயிடும், ஸ்மெல் வரும், ஆமாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் ஸ்கின் அலர்ஜிஸ் அதிகப்படியாக, பாடி ஹீட்டும் இருக்கலாம். இது வந்து நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் பேசிக்காக வந்து இவங்களுக்கு வந்து இந்த கபமும் பித்தமும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வாதம் பித்தம் கபம் அப்படின்னு பார்ப்போம். இது மூன்றுமே வந்து சமநிலையில் இருக்கும்போது அது ஆரோக்கியம். ஸோ இது மாதிரி இந்த ஹைப்பர்ஹைட்ரோசிஸ் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து உடம்புல அந்த கபமும் பித்தம் அப்படின்ற இந்த இரண்டு ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அவங்க வாழ்க்கை முறை, உணவு முறைகள், மருந்துகள் எடுத்துக்கிட்டு போய் இந்த பிரச்சனையை நம்ம படிப்படியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இவங்களுக்கு என்ன ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும்? ஆமாம், பொதுவாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் இந்த காரமாக சாப்பிட்டது, மசாலா, உப்பு, இல்லை ஆயிலி ஃபுட்டு இது மாதிரி சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் அந்த வேர்வையோட தன்மை அதிகமாகுது, இல்லை ஹை ப்ரோட்டீன் டயட்டு, இப்போ ஃபெரும் நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்றவங்களுக்குமே, ஏன்னா அது வந்து ஹை ப்ரோட்டீன் ஹெவி ஃபுட்டாக சாப்பிடும்போது அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் சூடு ஜாஸ்தி பண்ணும், அப்போ உடனே என்ன ஆகிடும், இவங்களுக்கு அந்த வேர்வை ஜாஸ்தியாக வந்துடும். அப்போ என்ன பண்ணணும் இவங்க அப்படின்னா, அந்த ஹெவி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, லைட் ஃபுட்டாக சாப்பிடணும், அதாவது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் அவங்க அதிகப்படியாக எடுத்துக்கலாம், அளவு கம்மியாக இருந்தால் எப்போவுமே முக்கால் பாகத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது, கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். சாப்பிடும்போது நிதானமாக பொறுமையாக மென்று சாப்பிட்டோம்னா அப்போ இந்த ஜீரண சக்திக்கான அந்த லோடு வந்து குறையுது, அப்போ அந்த உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும், அதனால் அதனால் வரக்கூடிய அந்த அதிகமான வேர்வையும் அவங்களால கட்டுப்படுத்த முடியும். இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம அந்த பாடி ஹீட்டு குறைக்கிறதுக்கு உண்டான
குளிக்கிறதுலேருந்து சொல்லித்தரோம், ட்ரெஸ்ஸும் சொல்லித்தரோம், காட்டன் ட்ரெஸ் போடுங்க, லூஸாக போடுங்க, ரெண்டு நேரம் குளிங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, அப்புறம் சாப்பாட்டில் என்னென்ன சாப்பிடணும், ஆயில் பில்லிங்கெல்லாம் சொல்லித்தரோம், சில பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம். அது இல்லாமல் உணவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வெட்டி வேறு போட்ட தண்ணி குடிக்கலாம், சீரகம் போட்ட தண்ணி குடிக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வெட்டி வேறு போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை முதல்ல குடிக்கிற தண்ணிக்கு பதில் இந்த ஒரு லிட்டர் வெட்டி வேறு தண்ணியை குடிச்சு முதல்ல முடிச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் நார்மல். ஆமாம், இல்லை எப்போ சாப்பிட்ற தண்ணியுமே கூட அப்படியே கூட குடிக்கலாம். ஆமாம், அதாவது வெட்டி வேறு போட்ட தண்ணியை கூட நாள் முழுக்க கூட குடிக்கலாம். அதே போல் இவங்க வந்து அந்த ஹைஜீன் ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது கம்பல்சரி காலை மாலை இரண்டு நேரம் குளிக்கணும். அதே போல் அந்த ட்ரெஸ்ஸு வந்து இவங்களுக்கு வேர்வை அதிகமாக வர்றதுனால அதை வந்து இப்போ காலைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு, திரும்ப சாயந்தரம் வேறு ட்ரெஸ்ஸு மாற்றணும். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு அவங்க அந்த வேர்வையோடு வச்சுட்டு இருக்கும்போது தான் இன்னும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஸ்கின் அலர்ஜிஸ் ஜாஸ்தியாகிட்டே போகும். நாளடைவில் என்ன ஆகிடும், தோலே வந்து அவங்களுக்கு அந்த நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்காது, அது ரொம்ப சுருக்கம் நிறைஞ்சு அந்த ஒரு ஒரு மாதிரி ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரெகுலராக அவங்க அந்த ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொன்னால் ஸ்கின் ஹெல்த்தியும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணலாம். மூணு நேரம் கூட ட்ரெஸ் மாற்றலாம், மூணு நேரம் குளிக்கலாம், ரெண்டு நேரம் குளிக்கலாம். அதே போல் இளநீர், மோர், நன்னரி, சர்பத்து, வெள்ளரிக்காய் இது போன்ற உணவுகள், குளிர்ச்சியான உணவுகள், வெந்தயம் இதெல்லாம் சாப்பிட சொல்கிறோம். சில பயிற்சிகள் இருக்குது இவங்களுக்கு வந்து அந்த கபத்தையும் பித்தத்தையும் குறைக்கக்கூடிய பயிற்சிகள்னு இருக்கு. அது வந்து ஆமா அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து ஒரு குறைந்தது 10 நிமிடம், நோயின் தாக்கத்தை பொறுத்து 20 நிமிடம் 30 நிமிடம் கூட காலை இரவு உணவுக்கு முன்பு அந்த பயிற்சிகளை நம்ம செய்ய சொல்லி சொல்லிட்டு வர்றோம். அதுல அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஆனா இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே டென்ஷனா இருக்கும். கூட வர்ற பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னங்க இப்படி இருக்கா, என் பேரன் இப்படி இருக்கா, என் பையன் இப்படி இருக்கா, என் பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்ற போது அந்த பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது, என்ன நமக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்து குணமாக்கக்கூடியது, நல்லாகும். இதுக்கு உண்டான பயிற்சிகள், மருந்துகள் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியன உணவு முறைகள், உடை முறைகள் எல்லாம் கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு படிப்படியாக குறையும். கூடவே நீங்கள் படிக்கிற டீனேஜாக இருந்தால் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கும் நல்ல ஞாபக சக்திக்கும் தகுந்த உணவுகளையும் அதுக்கு உண்டான பயிற்சிகள் இருக்குது. அதை நீங்கள் மூச்சு பயிற்சியாக உட்கார்ந்து அந்த பொசிஷனில் உட்கார்ந்து அந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது நீங்களே ஒரு மாதத்திலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். படிப்படியாக குறைந்து குணமாக்கும் வாய்ப்புகள் நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயம் உண்டு.